தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு இடம்பெயர்ந்தார். அதனைத் தொடர்ந்து கன்னி ராசிக்கு நடைபெறவிருக்கும் சனி பயிற்சி பலன்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக காணொலிக்குள்ளே போகலாம். சுய கட்டுப்பாடுடன் நடந்து கொள்ளும் கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இன்று முதல் 26/12/2010 வரை அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து பலன்களை தரப்போறாரு சனி பகவான். அலைச்சல் இருந்தாலும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாகும். தவிர்க்க முடியாத சில செலவுகள் அதிகரிக்கும். மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். வீடு வாங்குவது விற்பது இழுபறியாகத்தான் இருக்கும். சொத்து வாங்கும்போது மிக கவனமாக இருக்கவும். அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை தவிர்க்கவும். இரவு நேர பயணங்களில் மிக மிக கவனமாக இருக்கவும். விலை உயர்ந்த பொருட்களை இரவல் தருவதையும் வாங்குவதையும் தவிர்த்திருங்க. குடும்பத்தில் தம்பதியர்களுக்கு இடையேயான பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம், விட்டு கொடுத்து போங்க. தாயாருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தாய் வழி சொத்துக்களில் சிக்கல்களும் வர வாய்ப்பு இருக்கு. உரிய அனுமதி பெற்ற பிறகு வீடு கட்டும் பணியை தொடங்கவும். வழக்குகளில் தீர்ப்பு தாமதமாகும் வாய்ப்பு இருக்கு. சனி பகவானின் பார்வை பலன்களை தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் அவ்வப்போது சோர்வு வந்து நீங்கும், கோபம் அதிகரிக்கும். சனி பகவான் உங்களின் ஆறாம் வீட்டை பார்ப்பதால் பணவரவு அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீங்க. மறைமுக எதிரிகளை இனங்கண்டு ஒதுக்குவீங்க. வழக்குகளில் நல்ல தீர்ப்பு வரும் வாய்ப்பு இருக்கு. சனி பகவான் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டி அதிகரிக்கும். கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் மூலம் லாபம் உண்டாகும் வாய்ப்பு இருக்கு. பங்குதாரர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கடைசியில் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க. பணியாட்களிடம் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. எலக்ட்ரானிக்ஸ், கணினி, மூலிகை சம்பந்தப்பட்ட தொழில்களை ஆதாயம் அடைவீங்க. உத்தியோகத்தில் சூழ்நிலைகளை கடந்து முன்னேறுவீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளை எதிர்த்து பேச வேண்டாம். முக்கிய கோப்புகளை கவனமாக கையாளவும். அதாவது முக்கிய ஃபைல்ஸ் ஏதாச்சும் உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக கையாளவும். சிலருக்கு ஏமாற்றங்களும் மறைமுக அவமானங்களும் ஏற்பட்டு நீங்கும். கடின உழைப்பால் பதவி உயர்வு சம்பள உயர்வை பெறுவீங்க. கணினி துறையினருக்கு கண்களில் பிரச்சனை ஏற்பட்டு மறையும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. புதிய சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மாணவ மாணவிகள் கடைசி நேரத்தில் படிக்கும் பழக்கத்தை தவிர்த்துடுங்க. கலைத்துறையினருக்கு வேற்றுமொழி பேசுபவர்களால் புதிய வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வாழும் வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகளை உங்களுக்கு தெள்ள தெளிவாக கற்றுத்தருங்க. என்ன கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய சனி பயிற்சி பலன்களை வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. சனி பகவானை வழிபட்டு அனைத்து நலன்களையும் பெறுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் துலாம் ராசி நேயர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.